वंदे मातरम् अम्बिकां भगवती वाणीं रमा सेविता कल्याणीं कमनीय कल्पलतिका कैलासनाथ प्रिया वेदांत प्रतिपाद्यमान विभवां विद्वन्मनोरंजिनी श्रीचक्रांगिदरत्नपीठनिलया श्रीराजराजेश्वरी जय जगदीश नंदकिशोर जगदीश नंदकिशोर जगदी रे जय जगदीश नंदकिशोर जय जगदीश नंदकिशोर जय जगदीश हरे கரை பகவதி கருணையின் ரூபிணி பார்ப்புகளும் தேவினி தோட்டாணி கரை பகவதி கருணையின் ரூபிணி பார்ப்புகளும் தேவினி கரை பகவதி கருணையின் ரூபிணி பார்ப்புகளும் தேவினி பதி பசு பாசங்களை நானும் உன்னிடம் அறிந்தேனடி அம்மா நாராயணி
காற்றாகி உயிர்களின் தாயாகி பூரணமாயிருக்கும் பகவதியே அவதாரமாய் தெரியும் சரஸ்வதியும் நீயே கற்பக மரம்தான் நீயே தேவி கற்பக மரம்தான் நீயே தேவி சராசர மங்கள சுந்தர பார்வதி தேவி அந்தமும் நீயே ஆதியும் நீயே ஆதுமையாகி பஞ்சபூதமாய் மூச்சி நாதமாய் சக்தி உன்னையே பார்க்கிறேன் உச்சி பாதம் முதல் தீபம் போல ஒரு சாந்தம் கொண்ட முகம் பார்க்கிறேன் பரம்பொருள் திருமந்திரம் துடிப்பென ஒலிக்கின்றதே அம்மா நாராயணி அம்மா நாராயணி சாமி இங்க கொஞ்ச நாள் நாங்க தங்கறதுக்காக வந்திருக்கோம் இங்க எங்க தங்கறதுன்னு எங்களுக்கு தெரியல வெளியூர்ல இருந்து வர பக்தர்கள் கோயிலை சுத்தி இருக்கிற இடத்துல தங்கறதா நல்லது அதுக்குண்டான அறைகளும் இருக்கு அப்படியா நாங்க இங்கேயே தங்குறோம் நாங்க தங்கறதுக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க முதல் தடவை இங்க வரோம் அதுக்கு என்ன என் கூட வாங்க வாங்க இங்க சௌகரியங்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் இருந்தாலும் அம்மாவோட அருள் நிறைஞ்சிருக்கிற இடம் இது அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சாமி சரி யாருக்கு உடம்பு முடியல என்னைக்கு ஆரம்பிச்சது இவளுக்கு தான் சாமி இவ எங்களோட ஒரே மக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தோம் இவ கல்யாணம் பண்ண பையனுடைய தங்கச்சிய இவளுடைய அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுவும் ஒரே மேடையில் நடந்தது கல்யாணம் முடிஞ்சு இவ புருஷன் வீட்டுக்கு போனா நல்லா இருங்க சந்தோஷமா போயிட்டு வாமா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நல்ல நேரம் போயிட போகுது சீக்கிரம் கார்ல ஏறு வாங்க நான் ரெடி மோகன் நாளைக்கு மறுநாள் ரமணி கூட்டிட்டு அங்க வரணும் ஓகே நீங்க அங்க போன உடனே மல்லிகாவை கூட்டிட்டு இங்க வரதுக்கு ரெடியா இருங்க அக்ரேட் அக்ரேட் ரமணி அண்ணே நல்ல பொண்ணா நடந்துக்கணும் என்ன மல்லிகா நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கணும் புரியுதா டைம் அது எல்லாரும் கார்ல இருங்க போலாம் கம் ஆன் கெட் இன் என் பொண்ணுக்கு எந்த சூதுவாதம் தெரியாது அவன் ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததே கிடையாது அப்படின்னா நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே தங்க வச்சிருக்கலாம்ல வாய மூடுறா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக என்ன கிண்டல் பண்ணாத உன் பொண்டாட்டி முன்னாடியே உனக்கு கன்னத்திலேயே போடுவேன் அதை வாங்கறதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்படியோ உங்களை பத்தி இவ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் பாருங்க இவனை போட உள்ள
கல்யாணம் ஆன பொண்ண பத்தி நீங்க ரெண்டு பேரும் இப்ப பேசணும், அதானே? நான் போறேன்ப்பா. உங்க புள்ள பேசுற அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? அவனை கூப்பிட்டு திட்ட சொல்றியா? நல்ல புள்ளைக்கேத்த அப்பாதான். நீ வாமா, இதெல்லாம் பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ ஒன்னும் கவலைப்படல, நீ பேசி பேசி அவளை கவலைப்பட வச்சிடாத. ஆமா, நான் தான் பேசி அவளை கவலைப்பட வைக்க போறேன். நீ வாமா. ஆடடா, மருமக வந்த உடனே புருஷனை மறந்துட்டியா? சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும், நீங்க போங்க, நான் பின்னாடி தானே வரணும். மல்லிகா, நீ என்ன என்ன புதுசாவா பாக்குற? நான் உன் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்புறம் என்ன புதுசா பாக்குற மாதிரி பயப்படுற? மல்லிகா, நீ பேரழகி. ரமணி, எனக்கு இந்த பழைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. உனக்கு தெரியுமா, நானும் உன்னோட அண்ணனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வா, உனக்கு தெரியாதோன்னு சொன்னேன். நாங்க ரெண்டு பேரும் நல்ல உயிருக்கு உயிரான நண்பர்கள் ரமணி. அப்புறம் சாகிற வரைக்கும் நாங்க ஒன்னாவே இருப்போம். மனதோடு காதல் மயக்கங்கள் மங்கைக்கும் இது முதல் ராத்திரி, மங்கைக்கும் இது முதல் ராத்திரி. நயம் கொண்ட கண்களில் நாணத்தை பார்க்கிறேன், சிங்கார மையல் கொள்ளும் ராத்திரி, சிங்கார மையல் கொள்ளும் ராத்திரி. மலரின் மனதோடு காதல் தயக்கங்கள் மங்கைக்கும் இது முதல் ராத்திரி, மங்கைக்கும் இது முதல் ராத்திரி. கருணை போல் உள்ளமே மார்கழி நிலவே கவிழும் இமை ரெண்டிலும் இரகத்தின் பாவத்தில் உயிர் துடிக்கும். கருணை போல் உள்ளமே மார்கழி நிலவே கவிழும் இமை ரெண்டிலும் இரகத்தின் பாவத்தில் உயிர் துடிக்கும். இது இதழில் இதழ் சேரும் நேரம், உந்தன் வியர்வையில் அமுதமும் பொழியும், என் நெஞ்சம் ஏனோ மெழுகு போல் உருகும், மெழுகு போல் உருகும். மலரின் மனதோடு காதல் மயக்கங்கள் மங்கைக்கும் இது முதல் ராத்திரி, மங்கைக்கும் இது முதல் ராத்திரி. நயம் கொண்ட கண்களால் நாணத்தை பார்க்கிறேன், சிங்கார மயில் கொள்ளும் ராத்திரி, மலரின் மனதோடு காதல் மயக்கங்கள் மங்கைக்கும் இது முதல் ராத்திரி, மங்கைக்கும் இது.
மனதோடு காதல் மயக்கங்கள் மங்கைக்குள் இது முதல் ராத்திரி மங்கைக்குள் இது முதல் ராத்திரி இன்னைக்கு ராத்திரி தூங்குறதா பைத்திய மாதிரி உளறாத எல்லா வெள்ளிக்கிழமையும் ராத்திரி இப்படி நடக்கும் உடனே சரியாயிடும் எவ்வளவு நல்லா உனக்கு இப்படி இருக்கு நாலஞ்சு மாசமா இருக்கு ட்ரீட்மென்ட் எதுவும் எடுத்துக்கலையா எடுத்துக்கிட்டேன் ஆனா சரியாகல இல்ல எப்படி சரியாகும் பைத்தியம் பிடிச்சா சீக்கிரமா சரியாகுமா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா பாவம் இவ்வளவு திட்டுறதுனால என்ன பிரயோஜனம் திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க முத ராத்திரி அனுபவம் வேண்டாம் நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல விடியட்டும் என்ன இப்படி ஏமாத்துறாங்களா நான் கேள்வி கேட்காம சும்மா விட மாட்டேன் நீ என்னடா சொல்ற நான் உன்னை ஏமாத்திட்டேனா பின்ன இதுக்கு என்னடா அர்த்தம் உன் தங்கச்சிக்கு இருக்கிற இந்த நோயை பத்தி என்கிட்ட ஏண்டா முன்னாடியே சொல்லல மோகன் நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வனா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நரேந்திரா வார்த்தையை அளந்து பேசலனா அப்புறம் கஷ்டமாயிடும் நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன் என்னடா சொல்ற ஆமா என்ன நீ இதல மாட்டி விட்டலான்னு மட்டும் நினைக்காத உன் துரோகத்துக்கு நான் பழி வாங்க விட மாட்டேன் நரேந்திரா மரியாதைய மீறி பேசுற மரியாதை அத நீ எனக்கு சொல்றியா பைத்தியம் பிடிச்ச தங்கச்சிய ஒரு நண்பனுக்கு கல்யாணம் பண்ணதா மரியாதை போதும் இதுக்கு மேல பேசணும் போதும் நிறுத்து உன் மான மரியாதை எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட உன்னை முழுசா நம்பினது என்னோட முட்டாள்தனம் உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம் உன் தங்கச்சி எங்கேயே விட்டுட்டு போகத்தான் நான் வந்தேன் மாப்பிள்ள தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள கல்யாணம் பண்ணினா இவளோட நோய் சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னதுனால போதும் இதுக்கு மேலே நான் ஏமாற தயாரா இல்ல நான் போறேன் இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் அப்போ நீ முடிவு பண்ணிட்டல ஏன் தடுக்க போறியா தடுக்கறதா நாங்க அவ்வளவு கேவலமானவங்க இல்ல ஆனா என்னடா போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டல தனியா போகாத உன் தங்கச்சியை கூட கூட்டிட்டு போ டேய் என்னடா நீ பேசுற ஏன் தங்கச்சியை விட்டுட்டு போக வந்த இவன் அவன் தங்கச்சியை கூட்டிட்டு போகட்டும் என்ன பயமுறுத்துறியா என் தங்கச்சி இங்க இருந்து கூட்டிட்டு போறதுனால அவ ஒண்ணு பாழா போயிட மாட்டான் என் தங்கச்சியை நீ விட்டுட்டு போறதால அவளும் பாழா போயிட மாட்டான் அப்ப சரி சந்தோஷமா கூட்டிட்டு போறான் ரமணி வா நாம போலாம் அண்ணே நான் சீ அழாத ஒரு காரணமும் இல்லாம வீட்டை விட்டு அனுப்புற இவன் கூட வாழறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல வாயன் கூட ஆண்டவனே எங்களை ஏன்பா எப்படி சோதிக்கிற டேய் நீ கொஞ்சம் பொறுமையா இருடா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குமா இவன் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல நான் சொல்லுவேன்டா இதுக்கு மேலயே சொல்லுவேன் எங்க வேணாலும் சொல்லுவேன் இங்க சொன்னதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போதும் நிறுத்துடா என்னங்க நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க இதனால என்னெல்லாம் ஆபத்து ஒரு ஆபத்து இல்லமா மல்லிகாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சுக்கங்க இவ்வளவு நாள் எப்படி சந்தோஷமா இருந்தாலும் அதே மாதிரி இருப்பா இவ்வளவு மாதிரி ஒரு மிருகத்து கூட அவளை நான் அனுப்ப மாட்டேன் யார் வற்புறுத்தினாலும் நான் கூட்டிட்டு போகவும் மாட்டேன் தேவையில்ல உன் தங்கச்சியை கூட்டிட்டு போனா போதும் வாரமணி வேண்டாம்ப்பா சொல்லிட்டே இருக்க வாங்கம்மா யாரும் அழ வேண்டாம் நரேந்திரா இன்னைக்கு வாசப்படியை தாடுற நீ இனிமே இந்த வாசப்படியை மிதிக்கவே கூடாது போ
இன்னியோட நமக்குள்ள இருந்த எல்லா வரவும் முடிஞ்சு போச்சு. வாடி. அண்ணே. ஓம் க்ரீம் க்ளீம் பத்ரகாளி ஜெய் பத்ரகாளி கல்கத்தா காளி சொல்லு 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 போக மாட்டியா? போக மாட்டேன். என்ன? போக மாட்டேன்னு சொன்னேன். ஓம் க்ரீம் க்ளீம் இந்த தீப்பந்தத்தை உபயோகப்படுத்தி உன்னை அந்த உடம்புல இருந்து எப்படி வெளியேற்றம் பாரு. ஓம் க்ரீம். நான் போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். அப்படி வழிக்கு வா. எங்கிட்டயா உன் விளையாட்ட காட்டுற? சொல்லு மறுபடியும் இந்த உடம்புக்குள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போ. ஓம் ஜெய் பத்ரகாளி. இந்த காட்டில் போயிடுச்சு. ஓம் ஜெய் காளி நீலி சோலி. சங்கரா, இவளை கொண்டு போய் உள்ள படுக்கவை. எங்க சாமிஜி கிட்ட உன்னோட விளையாட்டை நீ காட்டுற? என்ன சாமி? சங்கரா, கொண்டு போற சாமிஜி. யாரும் இல்லாத பொண்ணு பாவம், ரொம்ப நாளாவே இவளை ஒரு பேய் பிடிச்சு ஆட்டுது. வேற யார் யாருக்கிட்டயே காமிச்சாங்க, ஆனா எதுலயுமே சரியாகல. கடைசியா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. குருநாதரோட அனுகிரகத்தால ஒரே ஒரு முறை மந்திரம் சொன்னேன், எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க ஆரம்பிச்சோம். அது சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லலையே. இதே மாதிரி ஒரு விஷயம்தான். இந்த அம்மாவுக்கா? இல்ல இல்ல, அவளுக்கு. அவ எங்களோட ஒரே பொண்ணு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் அப்படி ஆகுது. வெள்ளிக்கிழமையா? கேக்குறேன், எந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது? நடு ராத்திரியில. வெள்ளிக்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை நடு ராத்திரி. ஏகம் துதேயம் துதேயம் ததுத்மம் பஞ்சமம். சந்தேகமே இல்ல, அதேதான். எது? பிசாசு, கொள்ளிவாய் பிசாசு. வெள்ளிக்கிழமை ராத்திரி பிரச்சனை ஏற்படும் போது அல்லிப்பூ வாசனை வருதுல்ல? இல்ல, வரும், வந்தாகணும். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. சரி, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஒரு 100 ரூபா கொடுங்க. பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். 5 ரூபாயாவது கொடுக்கலாம்ல? அடி போடி, தலையாட்டுறதுக்கு 5 ரூபாயா? தலைய மட்டும் இல்லடி, இங்க உடம்பையே ஆட்டுறதுக்கு உன்னை விட எத்தனை பொண்ணுங்க கிடைப்பாங்க தெரியுமா? அப்படி வரவங்களே கூப்பிட வேண்டியதுதானே? படுபாவி, பணத்தை இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்தியே, அதுக்காவது 5 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல? கிடைச்சத வாங்கிட்டு போடி, இல்லனா அதுவும் இல்லாம போயிட. நான் மட்டும் உள்ள வந்து நீங்க போலி சாமியார்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்க சாமியாரோட சாயம் வெளுத்துடும். அப்படி நடக்காம இருக்கணும்னா காசு கொடு. அடி பண்டாரமே, இந்த வாங்கிக்கோ. உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணுங்க கிடைக்க நினைக்கிறியா? வேற யாரு வருவா? நீங்க சொன்ன மாதிரி தலையாடுறதுக்கும் பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கோ. வாய மூட மாட்டிக்கிறாளே, அவருக்கு தெரிஞ்ச நம்ம ரெண்டு பேரோட வேலையும் போயிரண்டி. ஐயோ, நாயில நாயில, உங்களுக்கு தெரிய நான் கிழிக்கிறேன்டா. பணத்தை திருப்பி கொடுங்க. நீங்க யாரு? உன் போலித்தனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவ, இவ்வளவு வச்சுதானே நீ பித்தலாட்ட பண்ணிக்கிட்டு இருக்க? சங்கரா. குருவே, நான் எதுவுமே சொல்லல குருவே. இந்த சார் தான் நாங்க பேசினத ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டாரு. மோகன், என்னப்பா இதெல்லாம்? தங்கச்சியோட நோயை குணமாக்குறதுக்காக இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்தீங்களே, இவங்க மோசக்காரங்க. அப்பா, இப்பவே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். வேண்டாம், போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். ஏதோ வயித்து பொழுப்புக்காக தான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். வெளியே போடா, வெளியே போ. சாமி, மரியாதைய வெளியே போடா. மந்திரவாதிய பார்த்தாச்சு, இப்ப பிரார்த்தனை. அம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களோட குருட்டு நம்பிக்கையாலாம் அவ குணமாக மாட்டா. நீ அப்படி எல்லாம் சொல்லாதடா. சோட்டாணிக்கிற அம்மன் சன்னதிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் நல்லாகும் சொல்றாங்க. அம்மா, நோய் வந்தா கூட்டிட்டு போக வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு, கோயிலுக்கு இல்லம்மா. உனக்கு கடவுள் பக்தி இல்லாததுனாலதான் நீ இப்படி சொல்ற. இல்ல, குருட்டு நம்பிக்கை இல்லாததால்தான். அம்மா,
மனுஷ சந்திர கிரகத்துல இறங்கின இந்த 20ஆம் நூற்றாண்டுல கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணா நோய் குணமாயிடும் நம்பறதே முட்டாள்தனம். நான் சொல்றத கேளுங்க. மல்லிகாவ நாளைக்கே மெண்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வேண்டாம்டா. என் பொண்ண அங்கல கூட்டிட்டு போவேண்டா. திரும்பவும் அதையே சொல்லாதீங்கப்பா. ஆமா, இந்த நோய்க்கு ஆரம்பத்திலேயே நாம ட்ரீட்மென்ட் கொடுக்காததான் நாம செஞ்ச தப்பு. இப்பவாத அந்த தப்பு திருத்திக்கணுமா? நீ என்னதா சொன்னாலும் நான் அந்த ஹாஸ்பிடலுக்கு என் பொண்ண கூட்டிட்டு போக மாட்டேன். அங்க என் பொண்ண போனா முழு பைத்தியமா ஆயிடுவாடா. உங்களுக்கு எப்படி தான் நான் சொல்லி புரிய வைப்பேன்? நீங்க ஏப்ப ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க? இப்பவும் நாம அவளுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கலனா இந்த பிரச்சனை பெருசாயிடும். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை ஏதாவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலான்னு. என் பேச்சை நீங்க கேட்டா தானே கல்யாணம் பண்ண சரியாயிடும். யாரோ சொன்னத நம்பி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ என்ன ஆச்சு? அவ கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கறா. இதுக்கு அப்புறமும் வழிபாடு பிரார்த்தனை டைம் வேஸ்ட் பண்ணீங்கனா அவளோட வாழ்க்கைய பாழாயிடும். இத விட எவ்வளவோ பெரிய வியாதி இல்ல. சோட்டடிகர அம்மன் சன்னதிக்கு போய் சரியா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு அதல நம்பிக்கையும் இல்ல. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னு அம்மா நாராயணே என்ன காப்பாத்துன்னு சொன்னா அவ நிச்சயமா காப்பாத்துவான் எல்லாரும் சொல்றாங்க. உங்கள மாதிரி பொம்பளைங்க வேணா இதெல்லாம் நம்புவாங்க. புத்தி இருக்கிற யாரும் இத நம்ப மாட்டாங்க. நிறுத்துடா. பெருசா இவன் பேச வந்துட்டான். ஏண்டா அங்க போறவங்க எல்லாரும் மடையனங்க நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி பேசினவங்க எத்தனையோ பேரு அவன் முன்னாடி போய் அம்மா எங்களை மன்னிச்சிருன்னு மனமுருக வேண்டது எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்துங்க. அம்மாவும் புள்ளியும் இப்படி சண்டை போட்டா என்ன அர்த்தம்? நான் சண்டை போடலப்பா. மல்லிகாவோட நோய் குணமாக வழி சொல்றேன். நானும் அதைத்தாண்டா சொல்றேன். நீங்க சொல்ற வழியால எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னோட வழியும் எனக்கு தேவையில்லடா. அம்மன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அவன் என் பொண்ண காப்பாத்துவா. சரி மகன், உங்க அம்மாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா சோட்டானி கரைக்கு போய் பிரார்த்தனை செய்வோம். நான் வரல. உன்னை யாரடா கூப்பிட்டது? நானும் என் பொண்ணு போய். நானும் வரேன். ஆனா ஒரு விஷயம், அங்க போய் 10-15 நாள் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமும் மல்லிகாவுக்கு சரியாகலனா திரும்பி வந்து மோகன் சொன்ன மாதிரி அவளுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். என்ன சொல்ற? அந்த சோட்டானி கரை அம்மன் நிச்சயமா என்ன கைவிட மாட்டா. காப்பாத்துவா. அப்ப நாளைக்கே அங்க போகலாம். என்ன மகன்? உங்க விருப்பப்படி பண்ணுங்கப்பா. நாளைக்கு சாயங்கால பூஜைக்குள்ள நாம அங்க போய் சேர்ந்துடலாம். சரியா? நீங்க இங்க வந்தது மகாபாகியம். இப்போ அந்த நோய் அவங்களை விட்டுடுச்சுன்னு நினைச்சுக்கங்க. கண்டிப்பா நம்பலாமா சாமி? சந்தேகமே வேண்டாம். சாட்சாத் இந்த ராஜராஜேஸ்வரி சன்னதிக்கு வந்த பிறகு தீராத நோய் உண்டோ? தீராத நோயோட இங்க வந்தவங்க கூட பூரண ஆரோக்கியத்தோடு தான் திரும்பி போயிருக்காங்க. இஷ்ட தெய்வமான சாட்சாத் அந்த மகாலட்சுமி பகவான் மகாவிஷ்ணுவோட சேர்ந்து குடிகொண்டிருக்கும் இந்த கோவில் சர்வ சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ற இடம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவிலை பத்தின வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சாமி. இந்த புண்ணியஸ்தலத்தோட புராண கதை வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு கதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால கலிகாலத்தோட ஆரம்பத்துல பல கெட்ட சகுனங்களை கண்டு பயந்த இந்த ஊர் மக்கள் பெரிய ஆபத்துகள் ஏற்படாம இருக்க அந்த ஆதிபராசக்தியை வேண்டினாங்க. அமிர்த வர்ஷிணி ஆனந்த ரூபிணி தேவி ஆதிபராசக்தி அமிர்த வர்ஷிணி ஆனந்த ரூபிணி தேவி சாவித்ரி ஹிமசைல புத்ரி மாயே சர்வேஸ்வரி சங்கரி சாவித்ரி ஹிமசைல புத்ரி மாயே சர்வேஸ்வரி சங்கரி நித்திரையில் சிங்கார
இங்கிருந்து வருகிறது அபயக்குரல். இந்த தேவலோகத்தின் அமைதியை குலைப்பவர்கள் யார்? பூலோகவாசிகள். நாராயண நாராயண. என்ன, அற்ப ஆயுளை வாழும் மனிதர்கள் தேவலோகத்தின் அமைதியை குலைக்கிறார்களா? அமைதி இழந்த மனிதர்களின் குரல் தேவலோகத்தின் அமைதியை குலைப்பது ஆச்சரியம் அல்ல. அது மட்டுமல்ல, ஆதிபராசக்தியிடம் அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் குரலைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பராசக்தியிடம் மனிதர்கள் வேண்டுகிறார்களா? எதற்காக? கலிகால வாரிசுகளான கெட்ட பூதங்களிடமிருந்து விமோச்சனம் அடையவும், அந்த கெட்ட பூதங்களின் கெட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் வலிமையற்ற மனித வம்சம் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படியா? அப்படியானால் அந்த பிரார்த்தனையில் நாமும் பங்கு பெறுவோம். மனிதன் வாழும் பூமியில் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்த வேண்டியது தேவலோகத்தின் கடமை அல்லவா? தேவர்களே, வாருங்கள், பூலோகத்தில் அமைதி ஏற்பட பராசக்தியிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி யுக சக்தி நீ, நெஞ்சில் நீங்காத ஒளி நீயே. ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி யுக சக்தி நீ, நெஞ்சில் நீங்காத ஒளி நீயே. என்னாளும் ஜகமாளும் தாயே, இந்த பொய்யான உலகத்தில் நீ பூரணம், என்றும் நீ பூரணம். சக்தி நீ பூரணம், சக்தி நீ பூரணம். ஆதிப
பராசக்தி அமிர்தவர்ஷினி ஆனந்த ரூபிணி தேவி சாவித்ரி ஹிமசைல புத்ரி மாயே சர்வேஸ்வரி சங்கரி சக்தி நீ நெஞ்சில் நீங்காத ஒளி நீயே ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி யுக சக்தி நீ நெஞ்சில் நீங்காத ஒளி நீயே என்னாளும் ஜகமாளும் தாயே இந்த பொய்யான உலகத்தில் நீ பூரணம் என்றும் நீ பூரணம் சக்தி நீ பூரணம் சக்தி நீ பூரணம் பராசக்தி அமிர்தவர்ஷினி ஆனந்த ரூபிணி தேவி சாவித்ரி ஹிமசைல புத்ரி மாயே சர்வேஸ்வரி சங்கரி மாயே சர்வேஸ்வரி சங்கரி மாயே சர்வேஸ்வரி சங்கரி பக்த கோடிகளே, தங்களின் பிரார்த்தனையினால் சந்தோஷமடைந்த யாம் நாட்டின் நன்மைக்காக சுயம்பு ரூபிணியாக பூலோகத்தில் அவதரிக்கப் போகிறேன். நான் இருக்கும் இடம் தேடி வந்து என்னை வணங்குபவர்களுக்கு பேய், பிசாசு, பூதம் இவற்றிடமிருந்து பூரண நிவாரணம் கிடைக்கும். அதனால் நான் எடுக்கப் போகும் அவதாரத்திற்காக பொறுமையுடன் காத்திருங்கள். வருடங்கள் கடந்து போச்சு. அடர்ந்த காடாய் இருந்த இந்த மலைப்பிரதேசத்துல மலை குடிவாழ் மக்கள் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ரொம்ப முக்கியமானவன் வேடன் கண்ணப்பன். தன்னுடைய ஒரே மகள் தேவியோட அங்க தங்கிக்கிட்டு இருந்தான். தினமும் ஒரு பசுவோட கழுத்தை அறுத்து அதோட இரத்தத்தை தன்னோட இஷ்ட தெய்வத்துக்கு காணிக்கையாக்கின பிறகு அந்த மாமிசத்தை சாப்பிடுறதுதான் கண்ணப்பனோட வழக்கமா இருந்தது. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, தேவிமா தேவி, என்னப்பா? ஹாய், இந்த கண்ணுக்குடி ரொம்ப அழகா இருக்கு. எங்க இருந்ததுப்பா? காட்ல. தொழுவத்துல கொண்டு போய் கட்டு. வா 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 வா, சீக்கிரம் வாமா, அப்பாக்கு பசிக்குது. வன தெய்வங்களே, இன்னைக்கு பலிக்கு இந்த கண்ணுக்குட்டி தான் இருக்கு. மன்னிச்சு அருள் புரிங்க. என்னம்மா பைத்தியகாரத்தனமா பேசுற? அம்மனுக்கு பலி கொடுக்கலனா நம்ம குலமே நாசமாயிரும். நாசமாகட்டும். இந்த அழகான கண்ணுக்குட்டி பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா, கடவுளுக்கே அது பொறுக்காது. அம்மனுக்கு கொடுக்கிற பலியை நிறுத்த கூடாது. தொழுவத்துல வேற பசுவும் இல்ல. என்ன ஆனாலும் சரி, இந்த கண்ணுக்குட்டியை கொல்ல நான் விட மாட்டேன். ஆஹா, சொன்னா கேட்க மாட்டேன். நகந்து நில்லு. முடியாது. நீங்க வேணும்னா என்ன வெட்டி பலி கொடுங்க. ஏமா தேவி, நீ என்னம்மா சொல்ற? நீங்க தினமும் தானே பசுவை பலி கொடுக்குறீங்க. நான் என்னைக்காவது தடுத்திருக்கனா இந்த சாதுவான கண்ணுக்குட்டியை கொல்ல நான் விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன வெட்டி கொண்டுடுங்க. ஐயோ தேவி, இப்படி எல்லாம் பேசாதம்மா. அப்பா சொல்றது கேளுமா. பலி கொடுக்கறத நிறுத்திட்டா தெய்வ குத்தமாயிரும். ஒன்னும் தெரியாத இந்த கண்ணுக்குட்டிய பலி கொடுக்கறதுதான் பெரிய குற்றம்ப்பா. நீங்க இந்த பாவத்தை செய்யாதீங்கப்பா. இத பலி கொடுக்கறதுக்கு பதிலா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. தாயில்லா பிள்ளையான உன்ன ஆசை ஆசையா வளர்த்தது, உன் கழுத்துல கத்தி வைக்கவா. அம்மாடி தேவி, எனக்கு உன்ன விட்டா வேற யாருமா இருக்கா? இந்த கண்ணுக்குட்டி என்கிட்ட கொடுத்துருங்கப்பா. கொடுப்பீங்க இல்ல? உங்க செல்ல பொண்ணுக்கு கொடுக்க மாட்டீங்களா? கடவுளே, வன தெய்வங்களே, என் தப்ப மன்னிச்சிருங்க. மன்னிப்பாங்கப்பா, கண்டிப்பா மன்னிப்பாங்க. இந்த வாயில்லாத பிராணியோட ரத்தம் எந்த கடவுளுக்கும் பிடிக்காது. சரி, உன் இஷ்டப்படியே நடக்கட்டுமா. நீ செல்லப்பா.
கொண்ட முத்தே, நீ இல்லாமல் நான் இல்லை நிஜமே. உன்மடி எனக்கென்று தாய் மடியோ, நீ இனி என் வானில் வளர்ப்பிறையோ. வெள்ளை மனம் கொண்ட முத்தே, நீ இல்லாமல் நான் தேவி. அம்மா அம்மா, மகளே,
தேவிமா தேவிமா என்னை ஏமாத்திட்டு போயிட்டியா? தேவிமா, உன் உயிரை காப்பாத்து, பச்சல பறிச்சு கொண்டு வரதுக்குள்ள நீ எங்கம்மா போயிட்ட? தேவி, வர தெய்வங்களே, என் மக எங்க போயிட்டான்? இது என்ன மாயமா இருக்கு? மாயம் இல்லை கண்ணப்பா, அனைத்தும் தெய்வத்தின் கட்டளை. சாமி, எனக்கு எதுவும் புரியல சாமி. என் பொண்ணு எங்க போனா? எங்கிருந்து வந்தாளோ அந்த இடத்திற்கே சென்று விட்டாள். ஐயோ சாமி, கருணையே இல்லாத அந்த தெய்வம் என்கிட்ட இப்படி நடந்துகிச்சே சாமி. தெய்வத்தை பழிப்பதனால் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நீ செய்த கர்மத்தின் பலன்தான். என்ன கர்ம சாமி? அப்பாவி பசுக்களை கொன்ற பாவம் தான். அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ண சாமி? உனக்கு தண்டனை அளிக்க கடவுள் கையாண்ட வழி. கண்ணப்பா, அங்கே பார், உன் மகள் ஆசையோடு வளர்த்த பசுவும் சிலையாக மாறிவிட்டான். சாமி, அந்த கண்ணுக்குட்டி கல்லாயிடுச்சே சாமி. அது வெறும் கல்லல்ல, சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் அம்சமாக விளங்கக்கூடிய விக்கிரகம் அது. இன்று முதல் இந்த லக்ஷ்மி நாராயண மூர்த்தியை நீ பக்தியோடு வழிபட்டால் உன் பாவமெல்லாம் விலகி நீ கடவுளின் அருளை பெறுவாய். கண்ணப்பா, இந்த மாட்டுத் தொழுவம் வரும் காலத்தில் யாகம் செய்யும் முனிவர்களின் ஆராதனை கூடமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கும். வேறொரு பிறவியில் ஜனிக்கப் போகும் நீயும் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு தரிசனம் செய்ய வருவாய். அன்றைய தினம் உன்னை இந்த வில்வமங்கலத்து மக்கள் வாழ்த்துவார்கள். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இப்பொழுதிலிருந்தே முழு மனதோடு இந்த விக்கிரகத்தை பூஜிக்க தொடங்கு. அம்மா நாராயணி. அம்மா நாராயணி. அந்த சந்நியாசி சாட்சாத் பராசராத்தான் இருப்பாருன்னு ஐதீகம் சொல்லுது. சந்நியாசி சொன்ன மாதிரி கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் மாட்டுத் தொழுவத்தையும் அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் பரிசுத்தமான ஒரு தேவாலயம் மாதிரி பாதுகாத்து வந்தாங்க. தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சாங்க. அம்மா நாராயணி, அம்மா நாராயணி, லக்ஷ்மி நாராயணி, லக்ஷ்மி நாராயணி, பத்ரே நாராயணி, பத்ரே நாராயணி, தேவி நாராயணி, தேவி நாராயணி. அப்படித்தான் காலங்கள் உருண்டு ஓடிச்சு. அந்த கால சக்கரத்துல கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததியர்கள் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதிலிருந்து அந்த இடம் முழு காடா மாறி போச்சு. கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் பரிசுத்தமா பிரார்த்தனை பண்ண அந்த லக்ஷ்மி நாராயணனோட சிலை கொடும் காத்துல மறைஞ்சு போச்சு. காலங்கள் உருண்டு ஓடிச்சு, மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க குடியேறினாங்க, குதூகலமா வாழ்ந்தாங்க. வெக்கமா இல்ல யார் முதல்ல வராங்களோ அவங்க வெட்டலாம் அதுதான் முறையா. இந்த காட்ல இங்க மட்டும் புள்ள இல்ல, கண்ணை திறந்து பாரு, எல்லா இடத்துலயும் இருக்கு. போ போ, உனக்கும் கிடைக்கும். மலை தெய்வங்க அருளால இங்க நிறைய புள்ள இருக்கு, அவளுங்க வெட்டினதை விட அதிகமா எடுத்துட்டு போனோம். சரியா வெட்ட மாட்டேங்குதே, கத்தி மொக்கையா இருக்கு போல. இங்க எங்கயும் கல்ல காணுமே, தேய்க்கலாம். அட, இதோ இருக்கே ஒண்ணு.
பிரமாதமான கல்லு ஒண்ணு புள்ளுக்கு நடுவுல இருக்கு. இது தீட்டத்துக்கு சரியான கல்லு. ஐயோ ரதம், கல்லுல இருந்து ரதம். ஐயோ யாராவது வாங்க, மனுதேவங்களை காப்பாத்துங்க, யாராவது வாங்க. பாருங்க சாமி, பாருங்க சாமி. என்ன ஆச்சரியம் சாமி, இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். மகாமாயி இந்த ஊரை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்துட்டா, சந்தேகமே இல்ல. இனி இந்த ஊருக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறந்துருச்சு. நீங்க சொல்ற எதுவுமே எங்களுக்கு சரியா புரியல சாமி. இது யாருக்கும் புரியாத அற்புதமாச்சே. நீங்க இங்கே இருங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு இப்ப வந்துடுறேன். சரிங்க சாமி. தலங்க தலங்க, பூஜைக்கு தேவையான நைவேத்தியத்தை கொண்டு வந்திருக்கேன். ஓ, நைவேத்தியம் பண்றதுக்கான பாத்திரத்தை நான் கொண்டு வரல, வர்ற அவசரத்துல மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? அந்த தேங்காய் ஓட எடுங்க, அது போதுங்கிறது கடவுளோட தீர்ப்பு. அதை எடுங்க. அம்மா பகவதி, நாங்க குடுக்கிற இந்த நைவேத்தியத்தை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஆசி வழங்கணும் தாயே. சாமி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கறத புரிஞ்சுக்க நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலா இருக்கோம் சாமி. நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. ஜெகன் மாதாவான சாட்சாத் பராசக்தியுடைய அருள் அந்த சிலையில குடியிருக்கு. வேந்த நாட்டோட புண்ணிய காரியங்களால விஸ்வ ஜனனியான மகாமாயி இந்த ரூபத்துல இங்க எழுந்தருள் இருக்காங்க. இனி தாமதிக்காம தேவிக்கு பூஜைகள் செஞ்சு ஆராதனை செஞ்சு போற்றவும் செஞ்சா எதிர்காலத்துல இந்த ஊருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அம்மா பகவதி பிரசீத 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 பிரசீத. சந்தேகமே இல்ல, சாட்சாத் பராசக்தியே தான் சில வடிவத்துல பிரத்யட்சமாயிருக்கா. சிலையில இருக்கிற ரூபம் அனந்த சாயியான மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிறதுனால அவளோட அருள் தான் இங்க தெரியுது. இது வேந்தா நாடோட பாக்கியம்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது? எந்த நிலையில இந்த திவ்ய சக்திய பூஜை பண்ணணும்னு விளக்கமா சொல்லுங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா இதுல யாரையாவது சங்கல்பம் பண்ணிட்டு நாம பூஜை பண்ணலாம். இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணனை சங்கல்பம் பண்ணிட்டு நாம பூஜை பண்றது நல்லது. அப்ப அப்படியே செஞ்சிடலாம், என்ன சொல்றீங்க? எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஒரு விஷயம், நம்ம ஊர் செஞ்ச புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தெய்வ சக்திய நம்ம கிராமத்தோட பொது சொத்தா அறிவிக்கணும். சந்தேகமே இல்ல. இன்னைக்கு இங்க கூடியிருக்கிற 9 பூசாரிகளும் அவங்க குடும்பமும் சேர்ந்து அம்பாளுக்கு ஒரு கோயில் கட்டணும். அம்பாளை முதல் முறையா பார்த்த நம்ம பூசாரியே அந்த கோயிலுக்கு பிரதான பூசாரியே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? சரிதானே? அன்னைக்கு அந்த சிலைய முதல்ல பார்த்த இடம் தான் இன்னைக்கு இந்த கோயில் இருக்கிற பவழமல்லி தர. எவ்வளவு அற்புதமான சம்பவங்கள்லாம் இந்த கோயில நடந்திருக்கு. வில்வமங்கல சுவாமிகள், ஆதிசங்கரர் முதலான அவதார புருஷர்களோட பாத சுவடுகள் இங்க பவித்திரமா இருக்கு. பரம பாகவதரான வில்வமங்கல சுவாமிகள் மாசி மாசத்துல வந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்த கோவில் சன்னிதானத்துக்கு வந்தாரு. இந்த குளத்துல குளிச்சு முடிச்ச பிறகு நாம கோவிலுக்குள்ள போகலாம். நான் குளிச்சு முடிச்ச உடனே நீங்க குளிங்க. அப்படியா? சிலை இத பாத்தீங்களா? இந்த குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தேவியோட விக்கிரகம் இது. இதுக்காகத்தான் ஆதிபராசக்தி நம்மளை இங்க அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சிலையை சரியான இடத்துல பிரதிஷ்ட பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. வ
வாங்க. பத்ரகாளி, பக்த பிரியே, உன்னை தேடி வர பக்த கோடிகளுக்கு சங்கடங்களை நீதாமா நிவர்த்தி பண்ணி தரணும். பேய் பூதங்களோட அட்டுழியங்கள்லேருந்து உன்னை தேடி வர பக்தர்களுக்கு அபயம் நல்கி அனுக்கிரக தாயா நீ அருள் புரியணும். பத்ரகாளி, மகேஸ்வரி, மாயஸ்வரூபிணி, பாகிமாம் பாகிமாம். அன்னைக்கு வில்வமங்கல சுவாமிகள் பிரதிஷ்ட பண்ண தேவிதான் இன்னைக்கு கீழ்காவில் அம்மன். வில்வமங்கல சுவாமிகள் தான் மாசி மகா அன்னைக்கு அம்மனை பிரதிஷ்ட பண்ணாரு. அந்த நாள் இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது. சாமர சந்திரோதயம் ஸ்ரீதேவி சாமர ரூபாங்கனி, சாமர சந்திரோதயம் ஸ்ரீதேவி சாமர ரூபாங்கனி, அருள் கொடு ஸ்ரீதேவி நாதமும் உயிரும் தேவி வழி துணை நீயே, பகலும் மூச்சில் வாரி காற்றாயினி, சாமர சந்திரோதயம் ஸ்ரீதேவி சாமர ரூபாங்கனி. வந்தோருக்கு க்ஷேமம் அனைத்தும் கடலாய் நீ வாரி கொடுத்தும், மெய்ஞானத்தோடு மடிப்பீடத்தில் அமர்ந்தாயே அம்மா, நின்னெழில் திருப்பாதத்தை வணங்குவேன் நாராயணி. நாராயணி தேவி அம்மா நாராயணி, தேவி தாட்சாயணி மூச்சில் வாரி காற்றாயணி, சாமர சந்திரோதயம் ஸ்ரீதேவி சாமர ரூபாங்கனி. காட்சி தரும் நாராயணி, அம்மா நாராயணி
அம்மா நாராயணி தேவி தாட்சாயணி மூச்சில் வாரி காற்றாயணி சாமர சந்திரோதயம் ஸ்ரீதேவி சாமர ரூபாங்கனி. ஆதிசங்கரர் இந்த கேத்திரத்துக்கு வந்து பூஜை பண்ணதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. படிப்பாளிகள் நிறைஞ்ச இந்த கேரள நாட்டுல கல்வி கடவுளான சரஸ்வதிக்கு இந்த நாட்டுல ஒரு கோவில் கூட இல்லாத குறைய தீர்க்கறதுக்கு அந்த சங்கரர் முடிவு பண்ணார். அவரு மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போய் சரஸ்வதி தேவியை நோக்கி தவம் பண்ணார். கனக குண்டல மண்டிதாச்சித காமதாயினி அம்பிகே மஞ்சு வரதக மந்தஹாசியம் கஞ்சனேர்மீ மாயிகே கௌஸ்துபோஜ்வல ரத்ன புலகித ஹார காந்தி விராஜிதே புஷ்பவர்ண சமுஜ்வலம் மிருதுகாத்ர ரம்யஸ்வரார்ஜிதே ஸ்பாரபங்கி கலர்ந்திடும் தனஹேம கும்பவிலாசினி. சங்கரா கண் திறந்து பார். பாக்கியம் செய்தே வித்யா ரூபிணி சகல கலா சுரூபிணி இந்த அடியனின் நமஸ்காரம். வேதாந்த வித்தகனான உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். வாணிமாதா, தங்களின் சன்னிதானம் கேரளாவில் இருக்க வேண்டும் என்று அடியன் பிரார்த்தனை செய்கிறேன். தர்ம சங்கடமான கோரிக்கையை தான் நீ கேட்கிறாய். இந்த சாமுண்டீஸ்வரி ஆலயத்திலிருந்து நான் வந்துவிட்டால் இந்த இடம் சூன்யமாகிவிடும். அப்படி கூறாதீர்கள் தாயே. இவ்வளவு காலம் தாங்கள் இந்த சன்னிதானத்திலிருந்து இங்கு உள்ளவர்களுக்கு அருள் புரிந்தீர்கள். இனிமேல் தாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து அங்கு உள்ளவர்களுக்கு தங்கள் அருளை தர வேண்டும். தேவியை தரிசிப்பதற்காக இவ்வளவு தூரம் வர முடியாத எங்கள் மக்கள் தங்களை காண முடியாமல் நிராசையுடன் வாழ்கின்றார்கள். அவர்களுக்காகத்தான் நான் கேட்கிறேன். தயவு செய்து மறுத்துவிடாதீர்கள். சரி, நீ மனமுருகி வேண்டி என்னிடம் இந்த வரத்தை கேட்டதனால் யாம் சம்மதிக்கிறோம். உன்னை பின்தொடர்ந்து நான் கேரளத்திற்கு வருகிறேன். உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு பிரதிஷ்டை செய்து கொள். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் உன்னை பின்தொடரும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் நான் உன்னை பின்தொடர மாட்டேன். இல்லை, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சரி, நடந்துச்சு. தேவியின் கால் குலசொலி கேட்கவில்லையே. திரும்பி பார்க்கவும் கூடாது. தேவி வராமல் எவ்வாறு தொடர்ந்து செல்வது? ஐயோ, தேவி மன்னித்தருள வேண்டும். நான் செய்த பிழைக்காக என்னை மன்னித்தருள வேண்டும். நிவர்த்தி இல்லை. நீ என்னுடைய நிபந்தனைகளை மீறியதால் இதற்கு மேல் நான் உன்னை பின்தொடர மாட்டேன். இந்த நிமிடம் முதல் இந்த மூகாம்பிகை இங்கே சன்னிதானம் செய்கிறாள். கருணை தெய்வமே, நான் தெரியாமல் செய்த பிழை அல்லவா? இந்த அற்ப மனிதன் செய்த பிழையை மன்னித்து தாங்கள் என்னுடன் வர வேண்டும். முடியாது. இனி இந்த ஸ்தலத்திலிருந்து ஓர் அடி கூட நான் முன்வைக்க மாட்டேன்.
என்னை தரிசிக்க விரும்பினால் கேரளத்தின் எல்லையில் இருக்கும் இங்கு வந்து தரிசித்துக் கொள்ளட்டும். அப்படி கூறாதீர்கள் தாயே. தங்களது சன்னிதானத்தை கேரளாவில் ஸ்தாபிப்பதற்காகத்தான் நான் இவ்வளவு காலம் தவம் செய்தேன். அது நிறைவேறாவிட்டால் இந்த இடத்திலிருந்து நான் போக மாட்டேன். இது சத்தியம். மகனே, நீ என்னிடம் வேண்டி கேட்பதால் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன். ஆனால் உன்னுடன் என்னால் வர இயலாது. உன் ஊரில் இருக்கும் சோட்டானிக்கரை ஆலயத்தில் உதயகால பூஜை தொடங்குவதற்கு முன்பிருந்து அர்த்தஜாம பூஜை முடியும் வரை என்னுடைய அருள் அங்கிருக்கும். அதன் பின்பு நான் இந்த மூகாம்பிகைக்கு திரும்பி விடுவேன். அதனால் அங்கிருக்கும் பக்த கோடிகள் சோட்டானிக்கரைக்கு வந்து என்னை வணங்கி தரிசனம் செய்தால் அவர்களுக்கு அனைத்து வரங்களும் கிடைக்கும். இனி மனநிறைவுடன் ஊருக்கு திரும்புவாயாக. எல்லாம் தங்களின் கருணை. போய் வருகிறேன். தேவி, மாணிக்க வீணாம பலாலயந்தி மதாலசா மஞ்சுளவாக்விலாசா மாகேந்திர நீல ஜ்யோதி கோமலாங்கி மாதங்க கன்யா சததம் ஸ்மராமி. ஆஹா, புண்ணிய தரிசனம். ஞானஸ்வரூபிணி, ஞானஸ்வரூபிணி, ஜெகன்மோகினி என்றென்றும் என் ஊராருக்கு அனுகிரக தாயினியாக இந்த புண்ணிய ஸ்தலத்தில் சன்னிதானம் கொண்டு அருள் புரிய வேண்டும். மகாமாயி, ஜெகதாம்பிகை, ராஜராஜேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி, பிரசீத பிரசீத. இன்னைக்கும் இந்த கோவில்ல காலை பூஜை முடிஞ்ச பிறகுதான் மூகாம்பிகை கோவில்ல சன்னிதானம் திறக்கும். காலையில சோட்டானிக்கரை அம்மனுக்கு அணிவிக்கிற உடை வெள்ளை. வெள்ளை உடை அணிவிக்கிறதுனால சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்குங்கிறதுனால தான் அம்மனுக்கு வெள்ளை உடை அணிவிக்கிறாங்க. காலை பூஜை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆடையான சிவப்பு நிற பட்டாடை. அப்படி சரஸ்வதியாக, காளியாக, துர்கையாக, சாட்சாத் ராஜராஜேஸ்வரியான லோகமாதாவாக பக்தர்களுக்கு ஆசீர்வாதமும் கருணையும் கொடுத்து ஆனந்த ஸ்வரூபிணியாக இங்கிருக்கிறாள். இந்த கோயில்ல மேற்கூரை இல்லாம ஒரு யக்ஷி மண்டபம் இருக்கு, அதோட கதை என்ன? சொல்றேன். ஆனா அந்த கதைய நீ கேட்க கூடாதுமா. நீங்க போய் தூங்குங்க. தூங்குங்க. காலையில எழுந்து பூஜைகள் நிறைய செய்ய வேண்டியிருக்குல்ல, போங்க. அந்த எச்சி மண்டபத்துக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இங்கிருந்து ஒரு 7-8 நாழிகை தெற்கு பக்கமா தோப்புறாங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால கண்டாரப்பள்ளிங்கிற ஒரு பூசாரியோட வீடு இருந்தது. அந்த வீட்டோட காரியதர்சி தான் துட்சன்கிற பூசாரி. நான் திருப்புணித்துறைக்கு கதகளி பார்க்கறதுக்காக போறேன். விடிய காலையில தான் வருவேன். கதவெல்லாம் நல்லா பூட்டிட்டு தூங்குடா கேசவா. ஏ கேசவா, அடியேன் அடியேன் வந்துட்டங்க. நீ அடியேன் இல்லடா, சரியான குடியேன். நீங்க சொன்னா சரியாங்க. நீங்க திருப்புணித்துறைக்கு எதுக்காக போறீங்கன்னு? உங்க அம்மாவோட பெரியம்மாவை பார்க்க போறேன். நான் எங்க போனா உனக்கு என்னடா, அதெல்லாம் நீ ஏன்டா கேக்குற? அதிக பிரசங்கி. அது தெரியாம கேட்டுட்டங்க. காலம்பர நான் வரும்போது நீ மட்டும் கண் முழிச்சு காத்திருக்கலன்னு வச்சுக்க. உன் கண்ணு ரெண்டையும் புடுங்கி நாய்க்குட்டிக்கு போட்டுருவேன். இல்ல இல்லையா?
பாக்குறியா? இல்லங்க, நான் தூங்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓ, நான் வேற மாதிரி புரிஞ்சுகிட்டேன். நான் சரியான முட்டாள் இல்ல. ஆமாங்க. கேசவா, என்ன முட்டாள் நான் சொல்ற? கொன்னுடுவோம் உன்ன. பீம துச்சாதன நெஞ்ச பொழந்த மாதிரி பொழந்துருவேன். ஐயோ, நான் ஒரு அப்பாவீங்க. போப்போ, உன்னண்ட பேசிட்டு இருந்ததுல நாடியானதே தெரியல. எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கு? தாளம் தப்பிடுத்து, புகையிலே போட்டு போவோம். ஆஹா, நிலா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த நிலா வெளிச்சத்துல துணைக்கு ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும். பேசி என்ன பிரயோஜனம்? மல்லிகைப்பூ வாசனை, நிலா வெளிச்சமும் மல்லிகைப்பூ வாசனையும் சேர்ந்தா ஒரு பிரம்மச்சாரிய பைத்தியமாக்குறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? யாரு கொலுசு சத்தம் கேக்குது? யாரா இருந்தாலும் சரி, தயங்காம வாங்கோ, இந்த பக்கம் வாங்கோ. யாரடி குழந்தை? யாரடி நே கொண்டு புரியல. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அப்படின்னா சொல்லு, நான் யாரு? கண்டரப்பள்ளியில முக்கிய புள்ளியான காமதேவன். சரியா சொல்லிட்டியே, சம்மதிக்கிற. அம்மா, இப்ப சொல்லு, நீ யாரு? நான் இங்க பக்கத்துலதான் தங்கியிருக்கேன், காமாட்சி வாரியார். காமாட்சி வாரியாரா? சிவ சிவா, பலரும் சொல்லி கேட்டிருக்கேன் உன் அழகின் நளினத்தின் கதையை. நேர்ல பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீயே வந்து தரிசனம் கொடுத்துட்ட, சந்தோஷமா இருக்கு. காமதேவனுக்கு நடனன்னா ரொம்ப பிரியமோ? எனக்கோ நடனன்னா ரொம்பவே பிடிக்கும். பத்து நாள் பட்டினியா கூட இருந்துருவேன், ஆனா நடனத்தை பார்க்காம இருக்க முடியாது. பேஷ் பேஷ், நீ பெரிய ரசிகதான், சந்தேகமே இல்ல. இன்னைக்கு திருப்பணித்துறையில ஒரு பெரிய கதகளி இருக்கு, பாக்க நீ என் கூட வரியா? நானும் அதை பார்க்கதான் கிளம்பி. கூட யாரும் இல்லாம தனியா போனா நாலு பேர் தப்பா பேசுவாங்களேன்னு நினைக்கும் போதுதான் உங்களை பார்த்தேன். பிரமாதம் பிரமாதம், கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது சரி, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போறதுல உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? இல்ல. அப்பா, அப்படி போடு. ரதி தேவி எழில் கண்டேனே, மதனன் போல் மனம் கொண்டேனே, மலரான பாதத்தின் மேல் மதுரத்தின் வாசம் நுகர்ந்தேனோ. ரதி தேவி எழில் கண்டேனே, மதனன் போல் மனம் கொண்டேனே, மலரான பாதத்தின் மேல் மதுரத்தின் வாசம் நுகர்ந்தேனோ. சலங்கைகள் உன் சிரிப்பன்றோ, எழுந்தாடும் நதி வளன்றோ. சலங்கைகள் உன் சிரிப்பன்றோ, எழுந்தாடும் நதி வளன்றோ. இளமாலை பொழுதினில் எல்லாம் ஆசைகள் கூடாது. ரதி தேவி எழில் கண்டேனே, மதனன் போல் மனம் கொண்டேனே, மலரான பாதத்தின் மேல் மதுர மதன் வாசம் நுகர்ந்தேனோ. சத்தமின்றி முத்தம் தரும் வேளை சித்தம் சுடும் கொதிக்கும் குமிழ் போலே. சத்தமின்றி முத்தம் தரும் வேளை சித்தம்
சுத்தம் சுடும் கொதிக்கும் துமிழ் போலே சொர்க்கம் இவளாய் மாறி போனால் சுழலும் பூமியும் ஒரு நொடி நின்றிடுமே. அச்சம் விடு உச்சம் தொடும் வேளை தித்தித்திடும் அச்சம் தொடும் வேளை அச்சம் விடு உச்சம் தொடும் வேளை தித்தித்திடும் அச்சம் தொடும் வேளை என்னை சுட சுட நீயும் அணைத்தால் மன்மத மந்திரம் கற்று தருவேனே. ரதி தேவி எழில் கண்டேனே மதனன் போல் மனம் கொண்டேனே மலரான பாதத்தின் மேல் மதுர மதன் வாசம் நுகர்ந்தேனோ. கையில இந்த ஓலைச்சூடிய வச்சுக்கிட்டு ஆடுனீங்கன்னா பாக்கறதுக்கு நல்லா இல்ல. அத கொஞ்சம் கீழே வச்சுட்டு ஆடி பாடுனீங்கன்னா பாக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆஹா, அப்படிலாம் பண்ண முடியாது. இது என் குருநாதர் கோசா பிள்ளை ஆசான் கிட்ட கொடுக்க வேண்டிய முக்கியமான ஓலைச்சுவடி. இத கீழையும் வைக்க கூடாது, வேற யார் கையிலயும் கொடுக்கவும் கூடாது. காமாட்சி, உனக்கு வேணும்னா இந்த சின்ன வெத்தலை பெட்டிய திறந்து அதுக்குள்ள இருக்கிற கத்திய. ஐயோ வேண்டாம். சின்ன கத்தின்னு சொன்ன உடனே நீ இவ்வளவு பயந்துட்டிய. ஐயோ, ரொம்ப பயந்த சுபாவம். காமாட்சி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் செஞ்ச பாக்கியம். இல்ல இல்ல, அது என்னுடைய அதிர்ஷ்டம். இல்லன்னா இந்த அழகு பதுமையான காமாட்சி வாரியரை இவ்வளவு பக்கத்துல பாக்க முடியுமா? நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? அதுக்கு இன்னும் நேரம் இருக்கே. ஆக்க பொறுத்தவரு ஆர்வம் பொறுக்கணும். எவ்வளவு வேணாலும் நான் காத்திருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், கதகளி முடிஞ்சு வரும்போது நாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் திரும்பி வரணும். சம்மதமா? வந்த உடனே உங்க வீட்டுக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னாவே போறோம். சரிதானே? ஒத்துக்கிறியா? சும்மா இருங்க, கதகளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சேரணும்ல. அப்ப சரி, வா போலாம் போலாம். ஏன் நேரத்தை வீணாக்கணும்? இதுதான் என்னுடைய குருநாதருடைய வீடு. இந்த ஓலைச்சுவடியை நான் அவரண்ட கொடுத்துட்டு வந்தறேன். நீ செத்த இங்கேயே இரு. ஐயோ, இந்த ராத்திரி நேரத்துல நான் தனியா இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. காமாட்சி, நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் உள்ள போயிட்டு வந்துடுவேன், சரியா? வேணா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. இந்த ஓலைச்சுவடியை திரும்பி வரும்போது கொடுத்துக்கலாம். அது முடியாது, அதுக்குள்ள குருநாதர் தூங்கிடுவார்ல. அப்படின்னா இந்த ஓலைச்சுவடியை செவத்து மேல வச்சுட்டு போலாம். ஐயோ, இது ரொம்ப அபூர்வமான ஓலைச்சுவடி. இத கீழ வச்சா குருநாதர் சபிச்சே கொண்டுடுவாரு. கோசா பிள்ளை ஆசான பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? மகா மந்திரவாதி, பேய் பிசாசுகள சொன்ன பேச்ச கேட்க வைப்பாரு. ஐயோ, அவரை பத்தி கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. என்ன இங்க தனியா விட்டுட்டு போனீங்கன்னா பயந்தே செத்துருவ. நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். என்ன இப்படி சொல்லிட்ட? நான் உன்ன விட்டு போறதாவது? நொடி பொழுதுல குருநாதர்ட்ட ஓலைச்சுவடிய கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள உனக்கு எதுவும் ஆகாது. என்ன பொண்ணா? இந்த அர்த்தராத்திரில உன் கூட வந்த அந்த பொண்ணு வாசப்படிக்கு அந்த பக்கம் தான் இருக்கா? நீங்க இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். இப்பதான் புரியுது. என்ன தொட்டுக்கிட்டே அந்த வாசப்படிய பாரு, அப்ப தெரியும் நீ அழைச்சிக்கிட்டு வந்தவளுடைய சூய ரூபம். ஐயோ, மனுஷனை திங்கிற பிசாசு! குருவே, என்ன காப்பாத்துங்க. இந்த பிசாசு என் குடலை கிழிச்சு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இந்த ஓலைச்சுவடி உன் கையில இருந்ததுனாலதான் உன்ன அவ சாப்பிடாம இருந்திருக்கா. இத நீ குடுத்துட்டு போன உடனே உன் கதையாவ முடிச்சிருப்பா. அப்படி சொல்லாதீங்க, என்ன காப்பாத்துற வரைக்கும் உங்க காலம் விட மாட்டேன். உன்ன நான் காப்பாத்தினா இந்த வீட்டுக்கு சந்தான பாக்கியம் தடப்படும். பராசக்தியான அந்த சோட்டானிக்கர் அம்மனுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. நேரா சோட்டானிக்கர் அம்மன் கோயிலுக்கு போயிடு. ஐயோ, அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ என்ன புடிச்சு சாப்பிட்டுருவா, நிச்சயமா சாப்பிட்டுருவா.
எழுந்துரு. இந்தா இத கையில வச்சுக்க. திரும்பியும் பார்க்க கூடாது, நிக்கவும் கூடாது. அவவுன நெருங்கிட்டான்னா சோட்டானிக்கராமன மனசுல நினைச்சுட்டு கையில் இருக்கிற கல்ல பின்னாடி போடு. எப்படியாவது சோட்டானிக்கரைக்கு நீ போயிட்டீனா தப்பிச்சிடலாம். குருநாதா, நான் சந்தேகப்படாத, நான் தானே சொல்றேன். அம்மனோட ஆசீர்வாதம் இருந்தா எந்த ஆபத்தும் வராது. சரி, கிளம்பு. சோட்டானிக்கர அம்மா இந்த அப்பாவிய காப்பாத்துங்க. சுவாமி, கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளுங்க. இப்படி ஓடல, எப்படி என்னால ரொம்ப தூரம் ஓட முடியல. இப்படி உட்காருங்க. உங்க பின்னாடி ஓடி வந்து நான் தளர்ந்து போயிட்டேன் சுவாமி. தளர்ந்து போனது நான் தான். மகாமாயே, நீயே துணை. அம்மா சுவாமி, சொட்டளிக்கிற தாயே. அம்மா சுவாமி, தாயே. அம்மா என்ன காப்பாத்துமா தாயே. சுவாமி, சொட்டளிக்கிற பகவதி. நில்லுங்க அம்மா, நான் சொல்றது கேளுங்க சுவாமி. நிக்க போறியா இல்லையா? பிசாசு, அபயம், அபயம், கொடூரமான பிசாசு ஒண்ணு என்ன துரத்திட்டு வருது, காப்பாத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எழுந்திருங்கோ. எந்த பிசாசும் இந்த இடத்துக்குள்ள வர முடியாது, தைரியமா இருங்கோ. என்ன கடிச்சு திங்கிறதுக்காக அவ வெளியதான் நிக்கிறா. பயமா இருக்கு. சோட்டானிக்கர கோயிலுக்கு போனாதான் தப்பிக்க முடியும்னு குருநாதர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் மந்திரிச்சு கொடுத்த எல்லா கல்லும் தீந்து போச்சு. இனிமே நான் எப்படி கோவிலுக்கு போறது? ஓஹோ, அப்ப அதுதான் விஷயம் இல்ல? நேக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்து. நீங்க எதுக்கும் பயப்படாதேல், சரியா? இந்தாங்கோ இந்த ஈர வஸ்திரத்தை வீசிண்டே கோவிலுக்கு போயிடுங்கோ. அவ உங்க கிட்ட வரமாட்டா. நீங்க கோவிலுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனேயே இந்த வஸ்திரத்தை வீசிடுங்கோ. அழுக்கு வஸ்திரத்தோட கோவிலுக்குள்ள போறது அவ்வளவு நல்லதில்ல. போயிட்டு வாங்கோ. இந்த உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. துர்கா தாயே, பிரசீத பிரசீத. ராம 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 ராம. அந்த அழுக்கு துண்டை தூக்கி போடுங்க, நான் உங்களுக்கு என் மேல் துண்டு தரேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க, அது பட்டு துண்டு. வேண்டவே வேண்டாம், நீ குடுக்கற எந்த பொருளும் வேண்டாம். சோட்டானிக்கர் அம்மா என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
அன்னைக்கு தேவி வதம் பண்ண அந்த எச்சிய குடி வச்சிருக்கிற இடம் தான் கோவிலுக்கு வலப்பக்கத்துல இருக்கிற எச்சி தர. இரவு பூஜை முடிஞ்சு சன்னிதானத்தை மூடின பிறகு யாரும் கோவிலுக்குள்ள போற வழக்கம் இல்லை. பிரதான பூசாரி காவல்காரன் இவங்களை தவிர வேற யாரும் கோவிலுக்குள்ள படுத்து தூங்கவும் கூடாது. இத பத்தி எதுவும் தெரியாம ஒரு ராத்திரி ஒரு வயசான அம்மா கோவிலுக்குள்ள வந்துட்டாங்க. தீராத நோய் பிடிச்சு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை அவங்களுக்கு. பாவம் அந்த அம்மா. அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு இந்த வேதனையை கொடுக்க போற? அம்மா அம்மா, ஏ கிழவி எழுந்திருச்சு போ. நல்ல இடத்துல தான் வந்து உட்கார்ந்திருக்கேன், பாத்தீங்களா? மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு தீராத வியாதியோட வந்து உட்கார்ந்திருக்கா. இந்த கிழவி எல்லாம் யாருப்பா கோயிலுக்குள்ள விட்டது? எழுந்து போ கிழவி, சன்னிதானம் மூடுற நேரத்துல இப்படி பிச்சை எடுக்க வருவே. ஐயோ, நான் பிச்சைக்காரி இல்ல. பிச்சைக்காரி இல்லையா? பார்த்தாலே தெரியுது. மரியாதையா வெளியே போய் பிச்சை எடு. அம்மா நாராயணி, யாருக்கும் உபயோகம் இல்லாத இந்த கிழவிய ஏமா இப்படி கஷ்டப்படுத்துற? என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்கோமா. கிழவி இந்த கஞ்சி வேணும்னா எடுத்து குடிச்சுக்க. நல்லா குடி. உன்ன மாதிரிதான அவ என்னைய நினைச்சிட்டு இருக்கா. நீ குடிச்சாலும் ஒண்ணுதான், நான் குடிச்சாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு கொண்டு வந்த கஞ்சிய நாய் குடிச்சிருச்சு இல்ல பாட்டி? பரவாயில்லம்மா. நீங்க ஏன் அத விரட்டி அடிக்கல? நான் போறதுக்குள்ள அது பாதி கஞ்சிய குடிச்சிருச்சுமா. அம்மா ஏன் கஞ்சிய வாசக்கதவு கிட்ட வச்சிட்டு போனாங்க? அதனால தானே நாய் குடிச்சது. உங்க அம்மா அந்த நாயை விட கேவலமா என்ன நினைச்சுகிட்டு இருக்கா? என்ன பண்றது? போட்டேன் பாட்டி, நான் போய் வேற கஞ்சி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா வேண்டாம்மா. நீங்க கஞ்சி குடிக்கலனா உங்களுக்கு பசிக்காதா? என் பசி எல்லாம் எப்பவோ தீந்து போச்சுமா. ஒன்னும் சொல்லாதீங்க, நான் போய் வேற கஞ்சி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, உங்க அம்மா உன்னை திட்டுவா. எனக்கு எடுத்து வச்ச கஞ்சி எடுத்துட்டு வரேன், அப்ப யாரும் என்ன திட்ட மாட்டாங்கல்ல. நான் இப்பவே வந்துடுறேன். பிரியமா இருக்கா, இவ்வளவு ஒரு நல்ல மனசுள்ள குழந்த அந்த பத்ரகாளி வயித்துல போய் பிறந்திருக்கு. இந்தாங்க பாட்டி, சூடான கஞ்சியும் வடுமாங்காவும் சாப்பிடுங்க. உனக்கு வச்சிருந்த சாப்பாடு இந்த கிழவிக்கு குடுக்கறியா? அதனால என்ன, என் பாட்டிக்கு தானே குடுக்கறேன், சாப்பிடுங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா? யாருக்கும் தெரியாது, இது எனக்காக வச்சது, நான் சாப்பிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. என் செல்ல பொண்ணே. பாட்டி அழாதீங்க. இல்லம்மா, இப்படி நீ பேசுறத கேக்கும் போது என்னையும் அறியாம கண்ணுல கண்ணீர் வருதுமா. சீக்கிரமா கண்ணை தடிச்சிட்டு கஞ்சிய குடிங்க. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? வாய் தரங்க, வாய் தரங்க பாட்டி. வேண்டாம்மா. சொல்றல்ல இந்து, ஏ இந்து வாடிங்க. பாட்டிக்கு அவள ஒண்ணு சொல்லாதம்மா. உங்க சிபார் சொன்ன தேவையில்ல, வாடிங்க. ஏய், உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல? சொல்லனா இல்லையா? சொல்லிருக்கீங்க. அப்ப எதுக்கடி வந்த? பாட்டிக்கு கொடுத்த கஞ்சிய நாய் குடிச்சிருச்சுமா. அதனால உனக்கு என்னடி, நாய் குடிச்சா பட்னி இருக்கட்டும், கவனிக்காதனால தானே நாய் குடிச்சது. கஞ்சிய ஊத்துறது மட்டும் இல்லாம அந்த கஞ்சிக்கு நான் காவல வர நிக்கணுமா என்ன? காவலுக்கு நின்னு நான் சொன்னேனா? எதுக்கு சொல்லணும், உங்க நடத்தையிலேயே தெரியுதே, கொடுத்த கஞ்சிய நாய் குடிக்க விட்டாச்சு, இப்ப உங்களை பட்னி போட்டேன்னு சொல்லலாம்ல. நான் யாருக்கிட்டயும் பட்னியா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆஹா, சொல்லாமதான் இவ கஞ்சி கொண்டு வந்தாளா? பாட்டி சொல்லல,
நானா தான் எடுத்துட்டு வந்த. உன்ன தாண்டி அடிக்கணும். அதுக்கு அப்புறம் ஐயோ குழந்தைய அடிக்காதம்மா அடிக்காத. வேணனா என்ன அடிச்சிரு. ஓ ரொம்ப பாசம்தா. உங்கனோ இவளுக்கும் பரவட்டும் தானே உங்க கூடவே கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அநியாயமா சொல்லாதம்மா. கடவுள் உன்னை தண்டிப்பாரு. கடவுளுக்கே பொறுக்க முடியாத காரியத்தை நீங்க பண்ணதால தான் உங்க உடம்பு புண்ணா இருக்கு. அப்படி இருந்து அடங்கி ஒடுங்கி இருக்காம மத்தவங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் இப்ப என்னம்மா செஞ்சேன்? சதா என்ன பத்தி தொண தொணன்னு பேசுறது எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? இங்க பாருங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என் வீடு. உங்க மகனோட பொண்டாட்டியா இருந்தாலும் நான் யார் தயவுலயும் வாழல. கௌரவமா நான் வேலை செஞ்சுதான் வாழறேன். நானும் கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தவதா? கௌரவம் பெரிய கௌரவம். உங்க கௌரவம் என்னன்னு எனக்கு தெரியாதா? வீணா என்ன சண்டைக்காரியாக்காதீங்க. ஏய் இனிமே இங்க வந்த உன் காலை உடைச்சிருவேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு உனக்கு எப்படி பிடிக்குது? அறிவு கட்டவளே போய் குளி. அம்மா தேவி இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்க போறேன்னு தெரியலையே. அப்பா அப்பா என்னம்மா? பாட்டி கிட்ட போனதுக்கு அம்மா என்ன அடிச்சிட்டாங்கப்பா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல? உடம்பு சரியில்லாத உங்க பக்கத்துல போனா உனக்கு அது தொத்திக்கல? எனக்கும் அப்படியானா அம்மாவும் நீங்களும் வரமாட்டீங்களா? கண்டிப்பா வருவோமா. அப்ப பாட்டி கிட்ட போனா ஏன் திட்டுறீங்க? பாவம் பாட்டி. பாழடைஞ்ச அந்த வீட்ல இருட்டுல இருக்காங்க பாட்டி. யாரும் பக்கத்துல போறதில்ல. நான் போனா பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆனா அங்க போக கூடாதுன்னு அம்மா திட்டுறாங்க. அம்மா சொல்றத கேக்கணுமா? நல்ல பசங்கள்லாம் அம்மா பேச்ச கேப்பாங்க. அப்படின்னா நீங்க கெட்ட பையனா? பாட்டி உங்க அம்மா தானே? அப்ப ஏன் அவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கறீங்க? அது அது வந்துமா? பாட்டி உங்களை எவ்வளவோ பார்க்க கூப்பிட்டோம், நீங்க ஏன் போல? பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து நீங்க ஏன் சாப்பிடுறது இல்ல? பாட்டியை நீங்க ஏன் இந்த வீட்ல தங்க விடுறது இல்ல? இந்து பாட்டி உடம்பெல்லாம் புண்ணா இருக்குல்ல, அதனாலதான் அவங்கள வெளியில கொண்டு போய். ஏன் உடம்புல புண்ணு வந்தாலும் என்னையே இப்படிதான் ஒதுக்கி வச்சிருவீங்களாப்பா? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு இதெல்லாம் இப்ப புரியாதுமா? போமா உள்ள போ. எனக்கு எல்லாம் தெரியும்பா. பாவம் பாட்டி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. அத பார்த்தா எனக்கும் அழுகையா வருது. நீங்களாவது பாட்டிய சமாதானப்படுத்தலாம்ல. நல்ல அப்பா இல்ல? ஆமாமா நல்ல அப்பா. ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? இப்படி குழந்தை கொஞ்சிட்டு இருந்தா உங்க வேலை போயிடாது. இதோ கிளம்பிட்டேன். இங்க பாரு, நான் ஆபீஸ்ல இருந்து வர வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். பள்ளி கூட இல்லனா அந்த கிழவி கிட்ட போய் கதாலன்னு தெரிஞ்சது அடிச்சு தோலை எல்லாம் உரிச்சிடுவேன். புரிஞ்சுதா மீனாட்சி? நான் கிளம்புறேன். அந்த கிழவிக்கு மத்தியானம் ஏதாவது கொடுத்துரு, இல்லனா செத்து தொலைக்க போகுது. சனியனுங்க நமக்குன்னு வந்து சேருது பாரு. ஓடி உள்ள. இப்படி மழை பெய்யுது. ராத்திரி பூரா இப்படி மழை பெஞ்சா நான் எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியலையே. சாவு கூட என்ன நெருங்கவே மாட்டேங்குது. எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? பாட்டி. யாரு? நான் தான் பாட்டி. நீ அம்மா? நீ எதுக்குமா இந்த ராத்திரி நேரத்துல இந்த இடத்துக்கு வந்த? உங்க அம்மா இத பார்த்த? அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்குறாங்க. நாம இதுவா எழுந்திருச்சு வந்துட்டேன். எதுக்கு? நீங்க தூங்கிட்டீங்களான்னு பாக்குறதுக்கு தான். தூக்கமா? ஒரே தூக்கமா போகணும்னு பாக்குறேன். ஐயோ இந்த இடம் முழுக்க தண்ணியா இருக்கே. நீ இங்க நிக்காதமா, சீக்கிரமா போ. இந்த குளிர்ல தூங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. சீக்கிரமா நான் போய் சேரணும்னு தான் ஆசைப்படுறேன். நீ வீட்டுக்கு போமா. பாட்டி இப்ப என் கூட வாங்க. எங்க? என் கூட தூங்குறதுக்கு. ஐயோ வேண்டாம், நான் இங்கேயே இருக்கம்மா. இந்த குளிர்ல தூங்குனா நோய் அதிகமாயிடும். வாங்க பாட்டி. ஐயோ வேண்டாம்மா, நான் அந்த இடத்துக்குலாம் வரலம்மா. நான் தூங்குற இடத்துக்கு தானே கூப்பிடுறேன், அங்க யாரும் இல்ல. சீக்கிரம் வாங்க பாட்டி. ஐயோ வாங்க. வேண்டாம்மா, நான் அங்க வரல. நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? இல்ல நான் எங்கேயே வரமாட்டேன். அப்படின்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். வேண்டாம், நீ உன்னோட ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்குமா. நீங்க வராம நான் போக மாட்டேன். நல்ல பொண்ணுல்ல, பாட்டி சொல்றத கேக்கணும். போமா. பாட்டி இந்த இடத்துலயே இருக்கு.
முடியாது, நான் போக மாட்டேன். நீங்க என் கூட வரலனா நான் இங்கேயே படுத்துப்பேன். அம்மா தாயே, இப்ப நான் என்னமா பண்ணுவேன்? நான் சொல்றேன், இப்ப என் கூட வாங்க. இப்ப கட்டில்ல படுத்துக்கோங்க, குளிர் பறந்து போயிடும். என் தங்கம், பேசாம படுங்க படுங்க. இப்ப புரியுதா உங்க அம்மாவோட சூழ்ச்சி எல்லாம்? ஒண்ணும் தெரியாத குழந்தை ஏமாத்தி அவர் ரூம்ல தூங்கறதுக்கு வந்திருக்காங்க பாருங்க. ஐயோ இல்லம்மா, இந்த குழந்தை வந்து கூப்பிட்டதனால தான். அவன் உங்களை கூப்பிட்டிருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு உடம்பு பூரா புண்ணு இருக்கும்போது இந்த குழந்தை பக்கத்துல படுக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்னடா சொல்ற, என் முகத்தை பார்த்து இப்படி சொல்றதுக்கு? சொல்லாம என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா வாயை மூடிட்டா இருப்பாங்க. அம்மாடி, இப்படி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. இந்த சின்ன குழந்தைக்கு நோய் வந்தாலும் பரவாயில்ல, தான் சுகம் தான் முக்கியம் நினைக்கிறீங்கல்ல? பண்ண பாவத்துக்கு தான் இந்த நிலைமை அனுபவிக்கிறீங்க. அம்மா தேவி, நீ இதெல்லாம் கேட்டுகிட்டு தானே இருக்க? ஆமா, பெரிய அம்மன் பக்த. ஏய் அதிக பிரசங்கி, யாரோ கேட்டு தரு ஒரு பண கேள்வி வீட்டுக்குள்ள விட்ட, உனக்கு ரொம்ப திமிரே இருக்கு போச்சு. வேண்டாம்மா, வேண்டாம். நீ சொல்ற பச்ச கேம்பியா? மறுபடி தேவி அப்படி விட்டுமா பாட்டி, அவங்களுக்கு இருக்கிற நோயே உனக்கு பரப்பல நிக்கிற பாட்டி. இன்னொரு தடவை பாட்டி கூப்பிட்ட நாக்க அறுத்துடுவேன். ஏண்டா நீ இதெல்லாம் கேட்டுகிட்டு சும்மாவா நிக்கிற? உன்ன பெத்த தாயே இப்படி எல்லாம் பேசுறாளே, நீ ஒரு பிள்ளையாடா? அவ சொல்றதுலயே அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அந்த கொடிய நோய் குழந்தைக்கும் வரணும்னு நினைக்கிறீங்களே? நானா? நான் அப்படி நினைப்பேனா? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. போதுண்டா, இனிமே என்ன பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க போகட்டுங்க, நம்மள சும்மா மிரட்டி பாக்குறாங்க. வார்த்தையால சுடாதம்மா, நான் போயிடுறேன். வேண்டாம்மா. இல்லடா, இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். பாட்டி, வாய் மூடி. என் தங்கம், நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அம்மா, அம்மா இப்படி வாங்க. எங்க போயிட போறாங்க? யாரும் கூப்பிடலனாலும் தானா திரும்பி வந்துட போறாங்க. பாசம் பொங்கி வழியுதோ? இந்த வயசுல அந்த கிழவிக்கு என்ன தைரியம்? போகட்டுங்க, நீங்க வந்து படுங்க. போடி, நீயும் போய் படுப்போ. மேல சத்தம் கேக்குது. இந்த ராத்திரி நேரத்துல மூடி இருக்கிற கதவுக்குள்ள இருந்து இந்த சத்தம் கேக்குது. என்னம்மா உட்கார்ந்துகிட்டே தூங்குறீங்களா? படுத்து தூங்க ஒரு எடை இல்லாதப்போ நான் என்னமா பண்ணுவேன்? அதுக்காக இப்படி உட்கார்ந்துகிட்டே தூங்குனா உடம்பு வலிக்காதா? மனசுல எனக்கு ஏற்பட்ட வலிய விட இந்த வலி ஒண்ணு பெருசு இல்ல. எதுவா இருந்தாலும் இங்க உட்காராதீங்க, எழுந்திருங்க. எங்க? அந்த உணவு கூடத்துல தூங்கலாம். வேண்டாம்மா, இந்த கிழவி இந்த இடத்திலேயே படுத்துக்கிற கூடாது. ராத்திரி இந்த மாதிரி நேரத்துல இங்க யாரும் படுக்க கூடாது. அதையே யாருக்கும் அவ்வளவு தைரியம் இல்ல. பேய
பெரிய பிசாசுக்கு பயப்படுவாங்களா? சாக போற இந்த கேள்விக்கு அத பத்தி எந்த ஒரு பயமும் கிடையாது. என்ன ஆனாலும் அந்த உணவு கூடத்துல போய் படுக்கலாம், நானும் கூட வரேன். அம்மா நீ இதுக்குள்ளதான் இருந்தீ அம்மா, அதனால தானே வந்த. அம்மாடி ஒரு சந்தேகம், இந்த நடு ராத்திரில மோள சத்தம் கேக்குது, அது எங்கம்மா? அதனால உங்களுக்கு என்ன? அந்த மாதிரி நிறைய இங்க நடக்கும். அதுவும் சரிதான், இந்த கேள்விக்கு அதெல்லாம் எதுக்கு? அது சரி, இந்த நிலைமையில நீங்க தனியா ஏன் இங்க வந்தீங்க? உங்களுக்கு யாரும் இல்லையா? இருக்காங்க. இந்த நோய் வந்ததுல இருந்து எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ பாவம், அவங்கள குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் உடம்புல இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரும் என்ன தொடவே பயப்படுறாங்க. ஆனா நீ எப்படிமா? இதை விட பயங்கர நோயோட வரவங்கள நான் தினமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி வியாதிக்காரங்க நிறைய பேர் வராங்களா? வேதனையோட நிறைய பேர் வருவாங்க, வேதனை தீந்து சந்தோஷமா போவாங்க. உங்க வேதனையும் நிச்சயமா தீந்து போகும். இது கட்டையில போற வரைக்கும் மாறாதுமா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எவ்வளவோ மருந்து சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ வேண்டதெல்லாம் வேண்டிக்கிட்டாச்சு, இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. இங்க இப்பதானே வந்திருக்கீங்க? இங்க வரணும்னு வரலம்மா, அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா வந்த. ஆமா, நீ இந்த இடத்துல வழிபாடு பண்றியா? ஒரு வகையில வழிபாடுக்காக தான் இங்க இருக்கேன். எவ்வளவு நாளாச்சு இங்க வந்து? ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாச்சா? இவ்வளவு நாள் இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களை மாதிரி இங்க வரவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான். அதுவும் உண்மைதான். அப்படி இல்லனா இந்த பாதிராத்திரில இந்த கிழவி எப்படி கூட்டிட்டு வந்து ஆறுதலா பேசிக்கிட்டு இருப்பியா? இங்க நிம்மதியா தூங்குங்க. அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், ரொம்ப தாகமா இருக்கு. அதுக்கு என்ன, இந்தாங்க எவ்வளவு தேவையோ குடிங்க, உங்களோட தாகம் நோய் எல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷம்மா. படுத்துக்கோங்க, என்ன சத்தம் வந்தாலும் எழுந்திருக்காதீங்க, கண்ணு திறந்து பாக்காதீங்க. இந்த கேழ்வை எப்படி உள்ள வந்தா? நேத்து பகல்ல வந்து படுத்திருப்பா. இல்லையா, நேத்து சாயந்தரம் நான் உணவு கூடத்தை பூட்டும் போது யாரும் இங்க இல்லையா? ஏ கேழ்வி, ஏ கேழ்வி, ஏ உன்னதான், எழுந்துரு எழுந்துரு. என்னோட நோய் எல்லாம் போயிடுச்சு. நோயா? யாருக்கு? எனக்குதான். நேத்து ராத்திரி நான் இங்க வந்தப்போ என் உடம்பு பூரா பொண்ணா இருந்தது. வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த என்ன ஒரு பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சா, குடிக்க தண்ணிய கொடுத்தா. அத குடிச்சதுக்கு அப்புறம் என் உடம்புல இருந்த பொண்ணு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இது என்ன மாயம்? அம்மா நாராயணி, இது அம்மனோட திருவிளையாடல். அம்மா, உங்களை நேத்து ராத்திரி இங்க கொண்டு வந்து படுக்க வச்சது சாட்சாத் அந்த சோட்டானிக்கார அம்மன் தாம்மா. கருணையே வடிவான அந்த அம்மன் தான் உங்க நோயை குணப்படுத்தி இருக்காங்க. அம்மா தேவி, என் உடம்புல இருந்த நோயெல்லாம் தீர்த்து வச்ச கற்பக வல்லி அம்மா தாயே, இங்கேயே இருப்பேம்மா. உன்னோட சன்னதியை விட்டு இனிமே நான் நிச்சயம் போக மாட்டேம்மா. அம்மா நாராயணி, தேவி நாராயணி, தேவி நாராயணி. தலைமுறை தலைமுறையா இருக்கிற இந்த கதைகளை இப்ப இருக்கிற இந்த நாகரீக மக்கள் இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி ஏளனம் பண்றாங்க. இதுக்கு அடுத்த காலகட்டத்துல இந்த மாதிரி அற்புதமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. தூங்காம நீங்க கேக்குறதா இருந்தா நான் சொல்றேன். தூங்குறதா? தேவியோட திருவிளையாடல்களை கேக்குறத விட வேற ஆனந்தம் என்ன இருக்கு சொல்லுங்க.
தெனோ அதுக்கு குடுக்கிறது வழக்கம் தானே? ஏனா இது கோயில் பசு. சோட்டாணிக்கராமன் விக்கிரகமே இந்த மாதிரி ஒரு பசு மூலமா தான் உருவாச்சு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ரொம்ப கூட்டமா இருக்கு. நீங்க குழந்தைய வச்சிட்டு இங்கே நில்லுங்க. நானே இவரும் உள்ள போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நாங்க போயிட்டு உடனே வந்துருவோம். பத்திரமா பாத்துக்கங்க. ஆ, கொடுங்க. மாதவி, நெல்லுமா? என்னங்க சின்னம்மா? இங்க அவங்க உள்ள சாமி கும்பிட போயிருக்காங்க. இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சிருக்கியா? நானும் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துறேன். அதுக்கு என்ன, கொடுத்துட்டு போங்க. வா. ரொம்ப நன்றிமா. சீக்கிரமா வந்துருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வந்துடுறமா. உனக்கும் சாமியை பார்க்கணுமா? ஏன் குழந்தை உங்க கையில இருக்கே? எங்க அண்ணன் எங்க? சாமி கும்பிட உள்ள போயிருக்காரு. நல்ல ஆளுதான். குழந்தைய உங்க கையில குடுத்துட்டு அவரு போயிட்டாரா? அதுல என்ன இருக்கு, சாமி கும்பிட தானே போயிருக்காரு. சரி, குழந்தைய என்கிட்ட கொடுங்க. சத்திர வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு ஏன் சிரமம்? குழந்தைய நாங்களே தூக்கிட்டு போறோம், கொடுங்க. வாடா செல்லம். ஐயோ, குழந்தை கையில இருந்த வளையல எங்க? வளையல ரெண்டு கையிலயும் போட்டிருந்தானே. நல்லா பாருமா. இல்லங்க, இங்க பாருங்க. கீழே எங்கேயாவது விழுந்திருக்கான் பாரு. அண்ணே, குழந்தை கையில இருந்து தங்க வளையல காணோம். குழந்தை கையில இருந்தது இல்லையே? இல்லையா? மாதவி கையில குடுக்கும் போது குழந்தை கையில இருந்தது. ஐயோ, நான் பாக்கலங்க. பாக்கலையா?
அடி பாவி இந்த மாதிரி ஆளா உன் கையில குழந்தைய கொடுத்து 10 நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ள அம்மன் மேலாடியே நான் எடுக்கல இங்க பாரு மரியாதையா உண்மையா சொல்லிடு இல்லனா உனக்கு தான் ஆபத்து சின்னம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமா என்ன வளையல் பறந்தா போச்சு இங்க பாருங்க இவளுக்கு தெரியாம வளையல் எங்க போயிருக்காது இவள உடனே போலீஸ்ல ஒப்படைச்சிரலாம் ஐயோ எனக்கு தெரியாதுங்க நான் குழந்தைய வெச்சிட்டு இங்கே தான் நின்னுட்டு இருந்தேன் அதனால வளையல் அவுத்து எடுக்க முடியாதா ஐயோ இவ இல்லனா வேற யார் எடுத்துப்பாங்க அதப்படி குழந்தை இவ கையில தான் இருந்தது இவங்கள பார்த்தா அப்படி தெரியல இவளுக்கு இருக்குறது ஒரே பொண்ணு அதுவும் ஊமை சின்னம்மா நான் வளையல் எடுக்கல வேணும்னா என்ன சோதனை பண்ணி பாருங்க அத போலீஸ் பாத்துக்குவாங்க வா ஸ்டேஷனுக்கு வளையல் எடுக்கல என்ன அவமானப்படுத்தாதீங்க அண்ணே எதுக்கு நல்லா விசாரிச்சிட்டு விசாரிக்க ஒண்ணு இல்ல இவளுக்கு தெரியாம வளையல் போயிருக்காது இனிமேலாவது மரியாதை உண்மை ஒத்துக்க அம்மா தாயே உண்மை என்ன உனக்கு தெரியுமே நீ என்ன காப்பாத்து கூப்பிடுறே சத்தமா கூப்பிடு உடனே இறங்கி வந்துருவா நடடி ஸ்டேஷனுக்கு அம்மா சொட்டணிக்கிற அம்மா என்ன காப்பாத்து நீயா வரியா இல்ல நாங்க இழுத்துட்டு போட்டுமா ஐயோ எனக்கு தெரியாதுங்க இந்த அப்பாவி பொண்ணு சொல்றது உண்மையா இருக்கலல உங்களுக்கு இவள தெரியுமா ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் அவளுக்காக பேசுறீங்களா நான் எப்பவும் உண்மையே மட்டும்தான் பேசுவேன் நான் இந்த குழந்தையோட தாய் மாமா நான் குழந்தையவ கையில கொடுத்துட்டு சாமி கும்பிட போனே திரும்பி வந்து பார்த்தா குழந்தை கையில வளையல காணோம் அதனால இவ தான் திருடுனானு முடிவு பண்றது நியாயமா பின்ன யார் எடுத்துப்பாங்க யார் வேணா எடுத்துக்கலாமே தேவை இல்லாம வாதம் பண்ணி பிரயோஜனம் இல்ல இவள போலீஸ்ல ஒப்படைக்க முடிவெடுத்தாச்சு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இனி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும் நடடி சொல்றதை காதுல விடல நான் எடுக்கல நான் எடுக்கல உம்மா எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும் சோட்டானிக்கிற அம்மா ஐயோ அங்க பாருங்க இதோ குழந்தையோட வளையல் என்னங்க இது இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு இவன் தான் வளையல திருடி இருக்கா அம்மா அம்மாடி எங்களை மன்னிச்சிருமா குட்டி கிருஷ்ணா தேவிக்கு நான் மாலை கட்டிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வாங்கோ வாரியர் தேவிக்கு மாலை சாத்த நேரம் ஆயிடுத்து அவ்வளவு அவசரம்னா தேவியவே மாலையை கட்ட சொல்லு எனக்கு ரெண்டு கைதா பாருக்கு அப்படி எல்லாம் பேசப்படாது அபச்சாரம் நான் உண்மையை தான் சொல்றேன் மாலை கட்டறத பாதியிலேவே நிறுத்த முடியும் இந்தாங்க இந்தாங்க பூஜாரி மாலை எவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருக்கேன் இப்போவாவது கொண்டு வந்தேளே எனக்கு ரெண்டு கைதா இருக்கு மாலை கட்டறது பெரிய வேலை கற்பூரம் காட்டுற மாதிரி இல்ல இங்க பாருங்க ஏன் இப்படி தேவையில்லாம கோவப்படுறேள் தீபாராதனைக்கு முன்னாடி தேவிக்கு அலங்காரம் பண்ண வேண்டாமா மாலை இல்லாம பண்ண முடியுமா நான் மாலை கட்ட ஆரம்பிச்சது நேத்து இன்னைக்கு இல்ல சீக்கிரமா மாலை எடுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு இதோட நீளம் குறைவா இருக்கே தேவிக்கு சாத்திரத்துக்கு இது போறாதே உங்களுக்கு என்ன தோணுங்கிறது இப்ப முக்கியம் இல்ல சீக்கிரம் மாலை போடுங்க
முடியாது வாரியர், தேவிக்கு சாதகத்துக்கு இது போறாது. எவ்வளவு பத்துதோ அவ்வளவு போட்டா போதும். என்ன சொன்ன நீங்க? இதை விட நீளமா மாலை கட்ட என் கைக்கு நீளம் பத்தாது, புரியுதா? தேவியோட சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இப்படி எல்லாம் பேசப்படாது. நான் காரியமா தான் சொல்றேன், தினமும் நீளம் பத்தல பத்தலன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? வேண்டிய அளவுக்கு மாலையே பெருசா கட்டணும், அம்பாள் விஷயம் இல்லையா? அதுல அலட்சியத்தை காமிச்சா அந்த குத்தத்தை நான் ஏத்துக்கறேன். மாலையோட நீளம் கம்மியானனால என்ன ஆகுறது நான் பாக்குறேன். மாலைய போடுங்க. அப்படி இல்ல வாரியர், மாலை இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கணும். என்னால முடியாது, இதுக்கு மேல நான் மாலை கட்டுவேன் நினைக்காதீங்க. எவ்வளவு அகங்காரமா பேசுறான் பாத்தீங்களா? அதுவும் அம்மாவோட சந்நிதியிலே. இதுக்கெல்லாம் கண்டிப்பா அனுபவிப்பான். அம்மா பகவதி, என்ன மன்னிச்சுடுமா? எல்லாத்துக்கும் நீதான்மா சாட்சி. இந்த பூசாரிக்கு என்ன திமிரு! குட்டி கிருஷ்ணா இந்தா. ஆஹா, உனக்கு என் மேல கோவமா? நீ எப்படி சாப்பிட மாட்டேங்கிறத பாக்குற. பகவதி, என்னோட தலக்கணத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுமா? அறிவில்லாம செஞ்ச தப்ப மன்னிச்சு காத்தரல வேண்டும், என்ன மன்னிச்சிருமா? அம்மா நாராயணே. மாலை கட்டுறதுக்கு கை நீளம் போதாதுன்னு சொன்ன வாரியரோட கையே முறிச்சுது. முறிஞ்ச கையோட அவர் வாழ்ந்தாரு. இன்னைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ அற்புதமான சம்பவங்கள் இந்த கோயில்ல நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணா நடக்காத விஷயம் ஒண்ணுமே இல்ல. அதனால உங்க பொண்ணோட நோய் தீர்றதுக்கு முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் சாமி நாங்களும் இங்க வந்திருக்கோம். எல்லாம் அம்மா பாத்துக்குவா. நேரம் ஆயிடுச்சு, நல்லா இருட்டிடுச்சு, போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. சரி சாமி, நாங்க கிளம்புறோம். சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அந்த அம்மாவோட அனுகிரகம்னு நினைச்சுக்கோங்க. அம்மா பகவதி, அம்மா பகவதி, அம்மா பகவதி. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காதப்பா, நீ அங்க போறதுதான் நல்லது. என்னமா பேசுறீங்க? நான் அங்க போனா என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த கோவத்துல ஏதோ அப்படி நடந்துகிட்டாங்க, அதுக்காக நீ அவ புருஷ இல்லைன்னாயிடுமா? அவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேக்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குப்பா. என்னோட அதிகாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா? இவ முகத்தை பாருப்பா. இங்க வந்ததுல இருந்து இவ சிரிச்சு நீ பாத்திருக்கியா? இவள மாதிரியே அந்த அப்பாவி பொண்ணும் அங்க கண்ணீரும் கவலையுமா இருப்பா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ அவ வீட்டுக்கு போயிட்டு வாப்பா. நான் இப்படி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். சோட்டா நிக்கிற அம்மன் காலடியில உட்கார்ந்து அவ அழுதுகிட்டு இருந்தா. இந்த கனவுக்கு என்ன பார்த்தோம்? இந்த கனவை கண்டதுல இருந்து என் மனசு அமைதியாவே இல்ல. நீ இங்க இப்ப எதுக்கு வந்த? நீங்க சொன்ன டைம் இன்னியோட முடியுது. உங்க பிரார்த்தனையோட பலன் என்னன்னு தெரிஞ்சுக்க வந்த. குணமாகலன்னா இவ்வளவு நாளைக்கே வீட்டு கூட்டிட்டு போகணும், அதுக்காக தான் வந்த. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எவ்வளவோ நோய் வந்து இங்க வந்தவங்க நல்லபடியா திரும்பி போயிருக்காங்க. அவசரப்பட்டா முடியுமா? தேவியோட அனுகிரகம் கிடைக்கிற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க போறீங்களா? ஆமா, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. நீங்க வற்புறுத்தினீங்கன்னு தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். நம்ம நாளைக்கே வீட்டுக்கு கிளம்பலாம். அப்புறம் ஏதாவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். போதும் போதும், அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ கோவிலுக்குள்ள வரியா இல்லையா? இல்ல, நான் அப்புறமா வரேன். நீ வாமா. ஆ
அம்மாள் கிட்ட கூட்டிட்டு போனார். மகாநாராயணி, தேவி நாராயணி, மகாநாராயணி, தேவி நாராயணி, அம்மா, அம்மா நாராயணி, தேவி நாராயணி, 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 கீழ்காவுக்கு அவளை கொண்டு போங்க. பொண்ணோட உடம்ப விட்டு போ. இல்ல முடியாது, நான் போக மாட்டேன், போக முடியாது, முடியாது, முடியாது. நான் உன்னை போக வைப்பேன். இல்ல இந்த உடம்ப விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன். நீ போகணும், போய் தான் தீரணும். இல்ல 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 போக மாட்டேன். நான் உன்னை அனுப்பாம விட மாட்டேன். போயிடுற ஆணி அரைஞ்சு வச்சிருக்க அந்த மரத்துல போய் அடங்கு. அம்மே நாராயணி, அம்மே, அம்மா நாராயணி, தேவி நாராயணி, அம்மா தாயே 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 நாராயணி. அம்மா,
அம்மா அம்மா நாராயணி நாராயணி தேவி நாராயணி அம்மா அம்மா நாராயணி தேவி நாராயணி அம்மா தேவி மகாமாயே உன்னோட கருணைக்கு கோடி நமஸ்காரம் மல்லிகா ரமணி எங்க இப்படி வந்த அம்மன் தான் வரவழைச்சாங்க அண்ணனை தேடுறீங்களா கவலைப்படாதீங்க அவரும் அம்மாவும் வந்திருக்காங்க என் பொண்ணோட குறையெல்லாம் சோட்டாணி கரையம்மன் தீர்த்து வச்சுட்டா அம்மா தாயே என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு மல்லிகா நீ என்ன ஐயோ அப்படி சொல்லாதீங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அம்மாவை வழிபட்டுட்டு வருவோம் வாங்க சோட்டாணி கரை பகவதி கருணையின் ரூபிணி பார்ப்புகழும் தேவினி சோட்டாணி கரை பகவதி கருணையின் ரூபிணி பார்ப்புகழும் தேவினி எங்களை காத்தருள வேண்டும் தீவினை விலகிட வேண்டும் சோட்டாணி கரை பகவதி கருணையின் ரூபிணி பார்ப்புகழும் தேவினி அம்மா நாராயணி அம்மா நாராயணி அம்மா நா